ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் போர்ட் ஐஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி அக்டோபர் 23 உள்ள கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஜெயின். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நேஷனல் கண்ட பஸ் பண்ணலாம். நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து குஷிநகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்டை உத்தரப்பிரதேசத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குஷிநகருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் புக்தா வந்து இறந்தார். ஓகே, அப்போ நம்ம வந்து புக்தாவை பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் மெயினாக புக்தாவை பற்றி 4 கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது என்ன 4 கொஸ்டின் அப்படின்னு இதில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அவர் எங்கே பிறந்தார்னு கேட்பாங்க. புக்தர் வந்து லும்பினி நியர் கபிலவஸ்து, அதாவது நேபாளில் இருக்க லும்பினிங்கிற இடத்துல பிறந்தார். நேபாளுடைய பழைய பேர் கபிலவஸ்து. அப்போது இப்போ இருக்க நேபாளில் இருக்க லும்பினியில் அவர் பிறந்தார். இவங்களுக்கு புரிஞ்சிடுவோம்னு நினைக்கிறேன். நேபாளில் பிறக்கிறாரு. அப்புறம் அவருக்கு என்லைட்மெண்ட், அதாவது ஞானம் கிடச்சதுல, அது எங்கே அப்படின்னா பீகாரில் கிடச்சி, பீகாரில் இருக்க போத்கயாங்கிற இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் அவருடைய முதல் போதனை எங்கே கொடுக்குறாரு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்க வாரணாசியில் கொடுக்குறாரு. ஓகே, கடைசியில் அவர் எங்கே இறக்குறாரு அப்படின்னா குஷிநகர், உத்தரப்பிரதேசத்தில் இருக்க குஷிநகரில் இறக்குறாரு, இறந்து போயிடுறாரு. அந்த இறக்குறது தான் மகாபரிநிர்வாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அவர் நேபாளில் பிறந்து பீகாருக்கு வந்து அப்புறம் உத்தரப்பிரதேசம் வந்து உத்தரப்பிரதேசத்துலேயே இறந்துட்டார். ஓகே, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தா, அவருடைய ஒரிஜினல் நேம் சித்தார்த்தா. ஓகேவா, நீ அடுத்த போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து எக்ஸ்பிளனேஷன் தமிழில் இங்கிலீஷில் இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறோம்ல, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இது வந்து உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே யூஸாக இருக்கும். ஓகேவா, மெயினாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அதுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து கேட்பாங்க. இப்போது புக்தாவுடைய பரிநிவாரண இடத்துல அவர் குஷிநகர் எங்கள் ஏர்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணனால புக்தாவை பற்றி கேட்பாங்க. அதனால அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, ஓகே, அடுத்து போகலாம். இப்போ என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சாரி உத்தரப்பிரதேஷ் கிடையாது, ஹரியானா பஞ்சாப். இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தா தெரியும் ஹரியானா பஞ்சாப். இதில் இருக்குது பஞ்சாப், இந்த ப்ளூ கலரில் இருக்குது ஹரியானா, பக்கத்தில் ரெட் கலரில் ஒரு டாட் இருக்குல்ல, அதுதான் டெல்லி. சரி, இப்போ என்னென்னா விவசாயிங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தடவை அரிசி இல்லைனா வீட்டை வந்து விளைவிச்சு முடித்ததுக்கப்புறம் அதில் வேஸ்ட்டாக இருக்குல்ல வைக்கோல், அந்த மாதிரி வேஸ்டெல்லாம் எரிச்சிடுவாங்க. ஓகே, அது வந்து பெரிய ப்ராப்ளம் உருவாக்கும். ஏன்னா ஏர் பொல்யூஷன், அந்த காற்று மாசுபட்டு டெல்லி பக்கத்தில் தான் போகும். ஏன்னா பஞ்சாப் இங்கே இருக்குது, ஒரு நிமிஷம், பஞ்சாப் இங்கே இருக்குது, ஹரியானா இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் டெல்லி இங்கே இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேர் எரிக்கதும் இந்த காற்று அடித்து டெல்லிக்கு தான் போய் சேர்க்குது அந்த பொல்யூஷனை. அதனால டெல்லி ரொம்ப பொல்யூட்டடான ஒரு சிட்டியாக இருக்குது, ரொம்ப காற்று மாசடைந்த ஒரு இடமாக இருக்குது. ஓகேவா, இப்போது இதை எப்படியாவது தடுக்கணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு முயற்சி தான் நம்ம பார்க்குறோம். ஒரு சுக்பீர் அக்ரோ எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பவர் பிளான்ட், பயோமாஸ் பவர் பிளான்ட் வந்து ஃபெரோஸ்பூரில் பஞ்சாபில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பவர் பிளான்ட், அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் இவங்க எதை வச்சு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, பேடி ஸ்டபிள் இருக்குல்ல, அதாவது அரிசியுடைய வேஸ்ட்டு ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல, இந்த உமியாக இருக்கட்டும் வைக்கோலாக இருக்கட்டும், அந்த மாதிரி அரிசியுடைய வேஸ்ட்டு ப்ராடக்டை வச்சு அவங்க ஒரு பவர் பிளான்ட் உருவாக்குறாங்க. அப்போ இது ஒரு ரொம்ப நல்ல விஷயந்தான். எக்ஸாமில் என்ன கேட்பாங்கன்னா, சுக்பீர் அக்ரோ எனர்ஜி லிமிட்டடுங்கிறது என்னதை உருவாக்குறது அப்படின்னு கேட்பாங்க. பவர் உருவாக்கம் எதை வச்சு, அது ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்டா, இல்லை ஒரு அட்டாமிக் பவர் பிளான்டா, இல்லை அது ஒரு பயோமாஸ் பவர் பிளான்டா, பயோமாஸ் பவர் பிளான்ட். பயோமாஸ் பவர் பிளான்ட்னா என்னென்னா, இந்த மாதிரி இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சு கரண்டை உருவாக்குனா தான் பயோமாஸ் பவர் பிளான்ட். ஓகே, இப்போ வந்து இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார்மர்ஸ் கிட்ட உங்கள் நீங்கள் உங்கள் நிலத்தில் இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் தாங்க, வைக்கல எங்களுக்கு தாங்க, நாங்கள் உங்களுக்கு அதுக்கான காசு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபார்மர்ஸுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, தேவையில்லாமல் அதை எரிச்சு தள்ளுறதுக்கு இப்படி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. ஆனால் இவங்களால அவ்வளவு நிறைய பேர் மக்கள்கிட்டருந்து வாங்க முடியாது. ஏன்னா பஞ்சாப் ஹரியானாங்கிற ரெண்டு பெரிய ஸ்டேட்டிலேருந்து ஒரு சின்ன கம்பெனினால் வேஸ்ட்டை மட்டும் வாங்கி மொத்தத்தையும் அழிச்சிட முடியாது. ஓகே, இதை பற்றிய டீட்டெயிலாக நம்ம அடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்ப்போம். சரி வாங்க, இன்றைக்கி அதை பற்றி நிறைய நியூஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தமிழில் இந்த பக்கம் இருக்குது, அதே தான் இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழில் படிச்சுங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் படிச்சுங்க. ஓகே, அடுத்து போகலாம். சரி, இவங்க வந்து எரிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுடைய முக்கியமான 3 சீசன் பற்றி பார்க்கணும்.
கிராப் சீசன், அதாவது பயிரிடுறதுடைய சீசனாக நம்ம மூணு சொல்லலாம். ஒன்று காரிஃப், இன்னொன்று ராபி, இன்னொன்று ஜைத். இப்போ காரிஃப் சீசனை வந்து ஜூலையில் ஆரம்பித்து அக்டோபரில் முடியும். ஜூலையில் விதை விதைக்க ஆரம்பிப்பாங்க, அக்டோபரில் அதை அறுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா அக்டோபர் ஆகிட்டா, அக்டோபர் முடிய போகுது தானே, இன்னும் 23ஆம் தேதி. அப்போ அக்டோபர் முடிய போகிறனால இந்த இதெல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம், அதாவது அறுவடை பண்ணுற டைம் இது. அந்த அப்படி ஒரு கிராப் தான் ரைஸு, மைஸ் எல்லாம், அதாவது அரிசி இதெல்லாம் இதில் தான் வேஸ்ட் வரும். அதனால் இது அரிசி வந்து ஒரு காரிஃப் கிராப், கிராப் காரிஃபில் உள்ள ஒரு கிராப் தான் இந்த அரிசி. ஓகே, இனி அடுத்தது விண்டர் கிராப். இவங்க எதுக்கு இதை கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா, அடுத்த விண்டர் கிராப்பை பயிரிடுறதுக்கு தான். ஏன்னா விண்டர் கிராப்போடைய சீசன் எப்படின்னா அக்டோபர்லேருந்து ஃபிப்ரவரி வரை, இதை ராபின் கூட சொல்லுவாங்க. இது வீட்டு பார்லி, கிராம், பீஸ், அப்புறம் மஸ்டார்ட் இதெல்லாம் வந்து அதில் சேர்ந்து வருது. சரி, அப்புறம் ஃபெப்ரவரி முடிஞ்சோன்னா சம்மர், இப்போ மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் சம்மராக தானே இருக்கும். அந்த டைமில் வந்து வாட்டர் மெலான், மஸ்க் மெலான், இந்த தண்ணி சம்மந்தமான காயெல்லாம் இருக்குல்ல, இப்போ வாட்டர் மெலான்லாம் நிறைய தண்ணி இருக்குது, அந்த மாதிரி பட்டதுக்கெல்லாம் வந்து நிறைய வெயில் வேணும். அப்போ சம்மர் கிராப், சைட் சீசன், இந்த மாதிரி பட்டது மார்ச் டு ஜூன். இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். காரிஃப், ராபி, ஜைத், இந்த மூணுலேருந்து நிறைய க்வெஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, சரி அடுத்து போகலாம். நீ குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸ், அதாவது நம்ம 60 வயசை தாண்டா நிறைய பேருக்கு பென்ஷன் கிடைக்கும், நிறைய பேருக்கு கிடைக்காது. அப்படியெல்லாம் ஒரு கணக்குப்படி பார்த்தோம்னா உலகம் ஃபுல்லாக ஒரு கணக்கு பண்ணுறாங்க. அந்த கணக்குப்படி இந்தியாவுக்கு ஒரு ரேங்க் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, மொத்தமாக 43 கம்பெனி கிடையாது, கண்ட்ரீஸை கணக்கு பண்ணி பார்க்குறாங்க. அதில் இந்தியாவுடைய ரேங்க் 40th rank. அப்போ எவ்வளவு பின்னாடி இருக்கும் நம்ம, நமக்கு அடுத்தது இன்னும் 3 கண்ட்ரீஸ் தான் இருக்குது, அப்படின்னா நம்ம ரொம்ப பின்னாடி தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் அவங்க சொல்கிறாங்க. இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கணக்கை எடுத்தது யாருன்னா, மெர்சர் குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸுங்கிற ஒரு அமைப்பு தான் இதை எடுத்திருக்காங்க. இது அவங்களுடைய 13வது எடிஷன், அதாவது ஒவ்வொரு வருஷமாக எடுத்துகிட்டு இருக்குது, இவங்க 13வது வருஷமாக இதை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இது இந்த வருஷம், போன வருஷம் அவங்க 39 நாடுகளை கணக்கெடுத்தாங்க. அப்போது இந்தியாவுடைய பொசிஷன் 34 இருந்தது. அப்போ நம்ம இன்னுமே பென்ஷன் சிஸ்டத்தில் நிறைய விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதோடைய இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இந்த ரேங்கில் நம்பர் 1 இருந்தது ஐஸ்லாண்டு. ஓகே, அடுத்தது 2வது நெதர்லாண்ட், நார்வே, இதெல்லாம் 2வது இருக்குது. இப்போ இவங்க 100க்கு இந்தியாவுக்கு கொடுத்துருக்க மார்க் 43.3. தாய்லாண்டு தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப கம்மியானது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இன்னை எப்போவுமே நம்ம இது பார்த்தோன்னா இது கூட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் பார்க்கணும். அப்போ தான் இது ரிலேட்டடாக கேட்குற க்வெஸ்சன்ஸுக்கு நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதனால் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்கனால நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை படிச்சுக்கலாம். இப்போ வீடியோ பாஸ் பண்ணி எழுத வேண்டிய தேவையில்லை. சரி, இது வந்து நம்ம இந்தியாவில் பென்ஷன், இந்த முதியவர்களுக்கு கொடுக்குற பென்ஷன், எல்லா பென்ஷனுமே எது கீழே வருதுன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கில் தான் வருது. அது ஒரு ரெகுலேட்டரி பாடி. ரெகுலேட்டரி பாடினா என்னென்னா எதையாவது ஒரு விஷயத்தை ரெகுலேட் பண்ணுறது. இப்போ RBI பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க பணத்தை ஃபுல்லுமே ரெகுலேட் பண்ணும். அதே மாதிரி இந்த பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்தியாவுக்கு ஃபுல்லாக உள்ளே இருக்க பென்ஷன் எல்லாமே ரெகுலேட் பண்ணும். அப்போது இதே மாதிரி ஸ்டேட்டரி பாடினா என்ன, ஜுடிஷியல் பாடினா என்ன, கான்ஸ்டியூஷனல் பாடினா என்னன்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுங்கிற ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வருது, அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கீழே தான் வருது. நம்ம நிறைய பேர் பென்ஷன் உடனே அது லேபர் மினிஸ்ட்ரி கீழே வந்துடும் அப்படின்னு நம்ம நினைப்போம், அது அப்படிதான் இல்லை. இது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமில் இந்த மாதிரி குழம்புற மாதிரி இருக்கிறது, நமக்கு குழம்பு இல்லை, லேபர் மினிஸ்ட்ரியா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியா அப்படின்னு குழம்புறதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஓகே, இதை எப்போ உருவாக்குனாங்க இந்த இதனா, 2003 உருவாக்குனாங்க. இது ஒரு ரெகுலேட்டரி பாடி, அது நம்ம சொல்லிட்டோம்ல. நீ அடுத்த போகலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீ இன்டர்நேஷ்னல் கண்ட்ரஸ் பார்க்கலாம். ஆஃப்ரிக்காவில் கிளேசியர் வந்து காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் 2 டெக்கேட்ஸ். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்ரிக்காவில் நம்ம நினைப்போம் அது ரொம்ப சூடான இடம், அங்கெல்லாம் வந்து பனிப்பாறைகள்லாம் இருக்காது, கிளேசியர்லாம் இருக்காது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த மேப்பில் கென்யா, உகாண்டா, டான்சானியா இந்த 3 நாடும் எங்கே இருக்குது, பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்களா இருக்கா, கண்டுபிடிச்சிங்களா, வெரி குட், இங்கே தான் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பனிப்பாறைகள் இருக்கும், பனிமலைகளே இருக்கும். அந்த பனிப்பாறைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருகி உருகி 20 வருஷத்தில் அது மொத்தமாகவே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு பயமுறுத்துகிற ஒரு விஷயத்தை தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி நம்ம அதை பற்றி பார்ப்போம் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக. யார் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் தான் இதை சொல்லியிருக்காங்க. எதனால் இப்படி அழியுது அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச், நம்ம வந்து புவி வெப்பமடைஞ்சிட்டே இருக்கனால, பூமி வெப்பமடைஞ்சிட்டே இருக்கனால தான் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னா, மவுண்ட் கென்யா, மவுண்ட் கிளிமஞ்சாரோ, கிளிமஞ்சாரோ பாட்டில் கூட கேட்டிருப்பீங்க, அப்புறம் ரெவன்சாரி மவுண்டைன், உகாண்டா, இதெல்லாமே ரொம்ப ஸ்பீடாக அழிஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகே,
இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, மவுண்ட் கிளிமஞ்சாரோ எந்த காண்டினென்ட்ல இருக்கு அப்படின்னா, அது ஆப்பிரிக்கா காண்டினென்ட்ல இருக்கு. ஓகே, ஏசியாவில் இருக்கா, யூரோப்பில் இருக்கா, ஆப்பிரிக்காவில் இருக்கா, அப்படி கூட கேட்பாங்க. இந்த இது ரிலேட்டடாக எப்படியாவது கேட்பாங்க. ஓகே சரி, அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நியூ சர்வர் சிப்புங்கிறத அலிபாபா குரூப் ஒன்று உருவாக்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கிளவுட் ஸ்டோரேஜ்னா என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்கள் ஃபோனில் 1 GB படம் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு படம் இருக்குது, அது 1 GB. அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி அதை வாங்கிப்போம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் ஃபோன் வந்து சொல்லும், உங்கள் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்லும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோன்னு சொல்லிட்டு மறுபடியும் டெலீட் பண்ணுவோம். அப்போ எவ்வளோ தான் டெலீட் பண்ணுறது, ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் டெலீட் பண்ணவே முடியாது. ஏன்னா நமக்கு எல்லாமே தேவைப்படுறதா இருக்கும். அதே மாதிரி நமக்கு இம்பார்ட்டண்டான ஃபோட்டோஸ் எல்லாமே தேவைப்படுறதா தான் இருக்கும். அப்போ தான் நம்ம கிளவுட் ஸ்டோரேஜுங்கிற ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணோம். அதாவது கூகுள் டிரைவ்னு நீங்கள் ஒரு ஆப் உங்கள் ஃபோனில் பார்த்துருப்பீங்க. அது என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் வச்சிருக்க ஃபோட்டோவை நீங்கள் அதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருந்தா கிளவுட் ஸ்டோரேஜோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் அதை எங்கே வேணுனாலும் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். ஒருவேளை இந்த ஃபோன் உங்களுக்கு தொலைஞ்சிட்டுனா கூட, நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இந்த ஃபோன் வந்து தொலைஞ்சிட்டுனா கூட, 1 வருஷம் கழிச்சு தொலைஞ்சிட்டுன்னு ஒரு சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்படின்னா கூட நீங்கள் வந்து வேறு ஒரு ஃபோனில் உங்கள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் உங்கள் தொலைஞ்சி போன ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் கிளவுட் ஸ்டோரேஜ். இது மட்டும் இல்லாமல் இப்போ யூடியூப்பில் எவ்வளவோ வீடியோ இருக்குது. இப்போ மதன் கௌரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க, அந்த வீடியோ எல்லாமே டெலீட் ஆகாமல் அப்படியே யூடியூப்பில் தானே இருக்குது. இதே நம்ம ஃபோனுன்னா அது எல்லாமே டெலீட் ஆயிரும் கரெக்டாக. ஏன்னா அவ்வளோ நாள் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது, நம்மளே டெலீட் பண்ணிடுவோம், என்னடா இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது கிளவுட் ஸ்டோரேஜ். இப்போ எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவ், யூடியூப்லாம் அதே மாதிரி தான். அந்த மாதிரி அலிபாபா கம்பெனியை வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜை உருவாக்கிறாங்க. அலிபாபா நீங்கள் கம்பெனியோட ஃபவுண்டர் ஜாக்மா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, இ காமர்ஸ், ரீட்டைல், இன்டர்நெட் டெக்னாலஜி இதெல்லாம் பற்றிய கம்பெனி. ஓகே, இதில் அவங்க ஒரு சிப்பு கிரியேட் பண்ணி, இது வந்து ஒரு சிப்பு பேஸ்டான 5 நானோமீட்டர் டெக்னாலஜி அப்படின்றாங்க. இது டெக்னாலஜி ரிலேட்டடானது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து ஒரு சைனாவை செமிகண்டக்டருக்கு ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சியான நாடாக இந்த ஒரு கண்டுபிடிப்பு மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சைனாவில் ஒரு மொபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளாடி இருக்க சிப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சை கலரில் இருக்கும்ல சிப்பு, இந்த இருக்குல்ல இது தான் அந்த சிப்பெல்லாம். இது மாதிரி மொபைலில் இருக்க சிப்பெல்லாம் வெளிநாட்டில் இருந்து தான் வாங்குவாங்க. ஆனால் இவங்க பண்ணுற சிப்புனால என்ன ஆகும், இந்த அலிபாபா ஃபவுண்டேஷன் பண்ணுற சிப்புனால சைனா சிப்பு இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துல எல்லாம் அது வெளிநாட்டுக்கிட்டேருந்து வாங்க வேண்டிய தேவையில்லாமவே ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதையும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிளவுட் ஸ்டோரேஜும் இம்ப்ரூவ் பண்ண பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா, நியூ சர்வர் சிப்பை கிரியேட் பண்ண சைனீஸ் கம்பெனி என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன, அலிபாபா குரூப். ஓகே, இனி அடுத்த போகலாம். எமிஷன் ரிலேட்டட் டு கிராப் பேர்னிங். இப்போ நம்ம பார்த்தோம், ஹரியானா பஞ்சாப்லாம் நிறைய எரிச்சிட்டே இருக்காங்க, வைக்கோல் எல்லாம் எரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை பற்றிய ஒரு குளோபல் ரிப்போர்ட் வந்து வெளியிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, இந்த உலகத்தில் 200 கிட்ட நாடுகள் இருக்குது. அந்த 200 நாடுகள்லேயும் நிறைய பொல்யூஷன் வந்துகிட்டே இருக்கும்ல, 200 நாடுகள்லேருந்தும் நிறைய பொல்யூஷன் வந்திருக்கும். ஆனால் இந்தியாவிலேருந்து மட்டும் வந்த பொல்யூஷனை பார்த்தோன்னா, மொத்த பர்சன்டேஜில் 13% பொல்யூஷன் இந்தியாவிலேருந்து மட்டுமே வந்திருக்கு ஏர் பொல்யூஷன். ஓகே, அப்போ எவ்வளவு அதிகமாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது. இன்னொன்று, அந்த 13% 12.2% வந்து இந்த மாதிரி ஸ்டபிள் பேனிங்லாம் இருக்குல்ல, அதனால வரது, நம்ம இந்த வைக்கோல் எல்லாம் இருக்கிறனால வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறது நம்ம இப்போவே தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து யார் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டுறாங்கன்னா, ப்ளூ ஸ்கை அனாலிட்டிக்ஸுங்கிற ஒரு அமைப்பு தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இந்தியா தான் இந்த மாதிரி அதிகமாக பேன் பண்ணுறதுல, இந்த கிராப் எல்லாம் எரிக்கிறதுல முதல் இடத்துல இருக்கிறது. ஓகே சரி, இனி அடுத்த போகலாம். இவங்க ஸ்டபிள் பேனிங்னா என்னென்னா, நம்ம பார்த்தோம் ஜூலைலேருந்து அக்டோபர் வரை காரிஃப் சீசன் இருக்குது அப்படின்னு. அது முடிஞ்ச உடனே அவங்க அந்த நிலத்தில் அப்படியே அதை போட்டுட்டாங்கன்னா அங்கே மழை வரும், மழை வந்து பூச்சியெல்லாம் வரும், அப்புறம் கரையாக வரும். இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. அதுக்கு அடுத்தது விவசாயம் பண்ணும்போது அது கொஞ்சம் பெரிய ஆபத்தான விஷயம் தான். அப்போ அதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே பெட்ரோல் இல்லைனா மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சு தள்ளிடுவாங்க. அப்படி எரிச்சு தள்ளுறனால அவங்க லேண்டு கிளியர் ஆகும், அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் நமக்கு பொல்யூஷனால கஷ்டமாக இருக்கும். ஓகே சரி, இனி அவார்ட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவார்ட்ஸ் பார்க்குறது முன்னாடி, அவார்ட்ஸ்லேயே தான் ட்ருக்பா அப்படிங்கிற ஒரு நன்னை பற்றி பார்ப்போம். நன்னா யார், இந்த துறவிகள் இருக்காங்க இல்லை, பெண் துறவிகளை தான் நன்னுன்னு சொல்லுவாங்க. புத்திஸ்ட் மதத்துடைய பெண் துறவிகள் தான், அவங்கள ஒரு குரூப் தான் ட்ருக்பா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கும்ஃபு கற்றுப்பாங்க. நமக்கும் சின்ன வயசில் கும்ஃபு படிக்கணும்னு நிறைய ஆசை இருந்திருக்கும் சைனீஸ் மூவியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம். இதுவும் வந்து கும்ஃபு இவங்க கற்றுப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கும்ஃபு கற்றுக்கிட்டு அங்கே இருக்க நிறைய பெண்கள், அந்த ஊரில் இருக்க எந்த ஊர்னா ஹிமாலயாவில் இருக்க நிறைய பெண்களுக்கு கும்ஃபு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கும்ஃபு தானே சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு அவார்டு கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா,
ஒரு பெண்ணுக்கு குன்ஃபு கற்றுக் கொடுத்தாங்கன்னா அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அவ்வளோ ஈஸியாக எதுக்குமே பயப்பட மாட்டாள். ஏன்னா அவர்கிட்ட தற்காப்பு கலை இருக்கும். அப்போ ஒரு ஆணை பார்த்து பயப்பட மாட்டா. அவளுக்கான ஒரு சுதந்திரத்தை அங்கே அவங்க உறுதி பண்ணுறாங்க. அப்போது ஒரு பெரிய சுதந்திர ஒரு பெண்ணுக்கான ஒரு சுதந்திரத்தை உருவாக்குற ஒரு வழியாக தான் நம்ம இதை பார்க்கணும். ஓகே, அப்போது அதுக்கான இவங்க ஒரு விருது கொடுத்தாங்கன்னு சொன்னோம்ல, யார் கொடுத்தாங்கன்னா யுனெஸ்கோ தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவார்டுக்கு பேர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எஜுகேஷன் ப்ரைஸ் 2021ங்கிறது. ஓகே, இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸில் நிறைய வரும். அதில் கும்ஃபு ஒன்று, கராத்தே ஒன்று, இன்னும் வேறு என்னென்ன மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த துருக்பாங்கிற ஒரு ஆர்டர், அதாவது புத்திஸ்டில் நிறைய ஆர்டர் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆண்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆர்டர், ஆர்டர்னால் ஒரு குழு, அப்புறம் வந்து பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு குழு, இளைஞர்கள் சேர்ந்துலாம் ஒரு குழு, அந்த மாதிரி நிறைய குழு உண்டு. அதில் துருக்பாங்கிற ஒரு குழுவில் உள்ள கமிட்டிக்கு தான் குழு ஒரு நன் அந்த துறவிங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த துறவி அந்த துருக்பா துறவியை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கவங்க எல்லாருமே பெண்ணாக தான் இருப்பாங்க. அப்புறம் இனி யுனெஸ்கோ தானே அந்த அவார்டை கொடுத்தாங்கன்னு சொன்னோம். அப்போ யுனெஸ்கோ பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். யுனெஸ்கோடைய ஃபுல் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய எக்ஸாம்பிளே கேட்டிருக்காங்க. யுனைடட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் 1945 இது உருவாக்குனாங்க. இதோடைய டைரக்டர் ஜென்ரல் யாருன்னா ஆட்ரே அசோலே. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது. பொதுவாக வந்து ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் தான் எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்க மாதிரி நம்ம படிச்சுட்டு இதையுமே அந்த மாதிரி ஞாபகம் வச்சுருவோம். அப்படி பண்ணக்கூடாது. யுனெஸ்கோவை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக பண்ணோம். அது பாரிஸ் ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. ஓகே, இனி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கர்டிஸ் கேம்பர் அப்படிங்கிற ஒருத்தர், இவர் வந்து ஒரு சாதனை படைச்சிருக்காரு. அது என்ன சாதனைன்னா, கிரிக்கெட்டில் ஒரு ஓவரில் 6 பால் இருக்குது தானே, இவர் ஒரு பாலர், முதல் பால் போட்டிருக்காரு அதில் ஒருத்தர் அவுட்டு, ஏ சூப்பர்யா அப்படின்னு சொல்லும்போது அடுத்த பால் போட்டிருக்காரு அதில் இன்னொருத்தர் அவுட்டு, ஏ சூப்பர்யா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்த பாலும் போட்டிருக்காரு அதில் இன்னொருத்தர் அவுட்டு, ஏ வேறு லெவலியா ஹேட்ரிக் அப்படின்னு சொல்லலாம், அடுத்த 4வது ஒரு பால் போட்டிருக்காரு அதில் இன்னொருத்தர் அவுட்டு. அப்படி பார்க்கும்போது 4 பேரை தொடர்ந்து 4 பாலில் அவுட் ஆகிறார் இவர். கர்டிஸ் கேம்பருங்கிற அயர்லாந்து பிளேயர். ஓகே, இவர் இந்த மாதிரி பண்ணது ஒரு பெரிய சாதனை தான். அடுத்து 5வது தடவை போட்டிருக்காரு, 5வது தடவை அவுட் ஆகலை. அப்போ தொடர்ந்து 4 தடவை அவுட் ஆகிருக்காங்க. அப்போது அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். இதுக்கு முன்னாடி 2 பேர் இந்த சாதனை எடுத்திருக்காங்க. இவர் 3வது தான் இந்த மாதிரி சாதனை எடுத்திருக்காரு. எந்த மேட்ச்சில் இது நடந்தது, எதில் எந்த கேமில் இது நடந்ததுன்னா, இப்போ T20 வேர்ல்டு கப் மேட்ச் நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐசிசியோடைய T20 நாளைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் நடக்குது, நீங்கள் முடிந்தால் பாருங்கள். அது ரொம்ப பெரிய மேட்ச்சு, அதிலேயே இவர் எடுத்திருக்காரு T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில். இதில் ஐ தெரியாமல் போட்டுட்டேன், விட்டிருங்க. சரி, அப்போது மீதி 2 பேர் யார்? இவர் வந்து 3வது இடம், இவர் தான் 3வது தான் இந்த மாதிரி அவுட் ஆக்கியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது முதல் இருக்க 2 பேரையும் பார்க்கணும் தானே. அது யாருன்னா ஆப்கானிஸ்தானுடைய ரஷித் கானும், ஸ்ரீலங்காவுடைய மலிங்கா லசித் மலிங்காவும் இந்த மாதிரி ஏற்கனவே இந்த சாதனையை படைச்சிருக்காங்க. சரி, இனி நம்ம ஐசிசியுடைய T20 மென்ஸ் வேர்ல்டு கப்பில் தான் இந்த சாதனையை அவங்க படைச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அதை பற்றி நம்ம பார்ப்போம். அது அக்டோபர் 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த போன வாரம் ஸ்டார்ட் ஆகிட்டு நவம்பர் 14ஆம் தேதி வரை நடக்கும். ஓகே, எங்கே நடக்குதுன்னா, அது எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், யுனைடட் அரப் எமிரேட்ஸில் நடந்துட்டு தான் இருக்குது. ஐசிசி மேன் வேர்ல்டு கப்லாம் பார்த்தோம்ல, ஐசிசியுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா யூஏஇ துபாயில் இருக்குது. இப்போ நடக்கிறது யூஏஇயில் தான், இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் யூஏஇ துபாயில் தான் இருக்குது. மொத்தமாக 16 நாடுகள் வந்து இதில் விளையாட போகிறாங்க. இந்தியா உட்பட, இந்தியாவுக்கு நாளை மேட்ச் நடக்குதுன்னு சொன்னால மொத்தம் 45 மேட்ச்சு விளையாட போகிறாங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இனி இம்பார்ட்டண்ட்டான டேஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணிங்கன்னா தான் நம்ம வீடியோ வந்து யாராவது டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இன் தமிழ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ண மாதிரி சர்ச் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வரும். இல்லைன்னா இது வரவே வராது, இது வந்து லிஸ்ட்லேயே இருக்காது, எங்கே போச்சுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அவங்க லிஸ்ட்லேயே இது காட்டாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீ இம்பார்ட்டன் டேஸ் கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்க, சரி இம்பார்ட்டன் டேஸில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்ப்போம். வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னதுன்னா, இந்த புள்ளி விவரம் எல்லாம் இருக்குல்ல, இவ்வளவு பேர் இந்த கம்பெனியெல்லாம் வேலை செய்கிறாங்க, அதில் இவங்களுடைய சேலரியெல்லாம் இவ்வளவு அப்படின்னு ஒவ்வொரு புள்ளி விவரங்கள்லாம் இருக்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். அது 2010 அக்டோபர் 20ஆம் தேதியிலேருந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது 20 அக்டோபர் தான் வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேனே நம்ம கொண்டாடணும். ஆனால் என்னென்னா, இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவங்க ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதை கொண்டாடுவாங்க. 2010 கொண்டாடினாங்களா, அடுத்த தடவை 2015 கொண்டாடினாங்க. அப்போ அவங்களுடைய தீம் வந்து பெட்டர் டேட்டா பெட்டர் லைஃப் அப்படின்னு தீம் வச்சுக்கிட்டாங்க. இப்போது 2020 கொண்டாடினாங்க. சரியா, இந்த வருஷம் கொண்டாட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது 5-5 வருஷத்துக்கு தானே கொண்டாடுவாங்க. 2020 தீம் என்னென்னா, கனெக்டிங் த வேர்ல்டு வித் டேட்டா கேன் ட்ரஸ்ட், அதாவது நீங்கள் நம்புற ஒரு தகவலை வச்சு இந்த உலகத்தை கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இனி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்.
இந்த நம்ம இந்தியாலேயுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, அதை ஷார்ட்டாக மாஸ்பை அப்படி சொல்லுவாங்க, மோஸ்பை இல்லைனா மாஸ்பைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிக் இம்ப்ளிமெண்டேஷன். எக்ஸாமில் நிறைய கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்பைங்கிறதுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிக் இம்ப்ளிமெண்டேஷன். இதோட மினிஸ்ட்ரி யாருன்னா ராவோ இந்திரஜித் சிங். ஓகே, இது வந்து இன்னொரு விஷயம் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா நம்ம இது வந்து புள்ளி விவரம் டேட்டான்னு பார்த்துட்டோம், அப்போ சென்சஸ் இருக்குல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதுவும் கண்டிப்பாக இது கீழே தான் வரும் அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிருவோம், அப்படி தான் கிடையாது. சென்சஸ் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். ஹோம் மினிஸ்டர் யார், நம்ம அமித்ஷா இருக்கார்ல, அதுக்கு தான். அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ ஹோம்னா என்ன, உள்துறை அமைச்சர். ஹோம்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், வீடை தான் நம்ம ஹோம்னு சொல்லுவோம். இந்தியாவையே ஒரு வீடாக நினச்சிட்டு அந்த வீட்டுடைய அமைச்சராக இருக்கிறது நம்ம அமித்ஷா. அப்போது அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் இல்லைன்னு கணக்கெடுக்கிறது யாருக்கு கீழே வரும், அது கண்டிப்பாக ஹோம் மினிஸ்ட்ரிக்கில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எக்ஸாமில் என்ன கேட்பாங்கன்னா சென்சஸ் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்ட்ரியா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியா, இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிக் இம்ப்ளிமெண்டேஷனா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே சரி, நீ வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் டே. இதில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம உடம்பில் எப்படி கால்சியம் அப்சர்வ் ஆகுன்றதை பார்ப்போம். இப்போ இதுதான் உங்கள் எலும்புன்னு வச்சுப்போம். இந்த எலும்பில் நிறைய டிஷ்யூ இருக்கும். இது என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சம் நாளில் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு மறுபடியும் புது டிஷ்யூ உருவாக்கிட்டு பழைய டிஷ்யூ அழிஞ்சிட்டு புது டிஷ்யூ உருவாக்கிட்டு அப்படி இருக்கனால தான் நம்ம வளர்ந்துட்டே இருக்கும். அது அப்படி இருக்கனால தான் ஒரு சின்ன குழந்தை வந்து வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆளாகிட்டே இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து எலும்பில் நடந்துகிட்டே இருக்குது, போனில் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு இந்த ப்ராசஸ் முக்கியமானது கால்சியம். ஆனால் நம்ம கால்சியம் உணவுகள் சாப்பிடாமல் இருக்கும்போது, கால்சியம் உணவுகள்னால் என்னது, பால், சீஸு, முட்டை, மீன், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் கால்சியம் உணவுகள். இதெல்லாம் நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ப்ராசஸ் நடக்காது. நடக்காத உடனே பழைய டிஷ்யூஸே இந்த போனில் இருக்கிறனால புதுசு டிஷ்யூஸ் உருவாகாது. அப்போது இந்த போன் வந்து ரொம்ப வீக்காயிரும், ரொம்ப பலவீனமாகி ரொம்ப உடஞ்சிற லெவலுக்கு போயிடும். ஓகேவா, இப்படி இருக்க நோய் தான் ஆஸ்டோபோரோசிஸ்ங்கிற நோய். அதுக்கான டே தான் 20 அக்டோபர். இதில் இதுக்கான அவேர்னஸ், இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த கால்சியம் சாப்பிடாத இருக்கனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு, இந்த அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு போய் சாக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த டேயை கொண்டாடுறாங்க. அப்புறம் இது வந்து இந்த வருஷத்துக்கான தீம் சர்வ் அப் போன் ஸ்ட்ரென்த். போன் ஸ்ட்ரென்த்துக்கு வேண்டி நீங்கள் நிறைய சாப்பிடுங்க, இல்லைன்னா நிறைய சேவை செய்யுங்க, உங்கள் போன் ஸ்ட்ரென்த்துக்கு வேண்டி சேவை செய்யுங்க, சேவைன்னா உங்கள் போனுக்கு சேவை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நல்ல கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் சொல்லு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இது ஷேர் பண்ணுங்கள் தாராளமாக, அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.